அனைவருக்கும் வணக்கம். ஐ ஆம் டாக்டர் அன்புசெல்வம். தொடர்ந்து கால்நடைகளை பற்றிய தகவல்களும் விழிப்புணர்வும் கால்நடை வளர்க்குற விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கோடை காலத்தில் கால்நடை வளர்க்கும் விவசாயிகளுக்கு தீவன தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான நிலையில் இருக்குது. ஸோ இந்த கோடை காலத்தில் பசுந்தீவனத்திற்கு மாற்றாக வேறு என்ன தீவனங்கள் நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் பசுந்தீவனம் வந்து ரொம்ப முக்கியம் கால்நடைகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுந்தீவனத்தின் மூலமாக தான் நம்மளுக்கு பால் உற்பத்தியை அதிகரிக்க முடியும். ஸோ பசுந்தீவன பற்றாக்குறை ஏற்பட்டால் நம்மளுக்கு பால் உற்பத்தி வந்து பாதிப்படையும். ஸோ அந்த பால் உற்பத்தி பாதிப்படைஞ்சால் நம்மளுக்கு பொருளாதார இழப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பசுந்தீவனத்திற்கு மாற்றாக நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மர இலைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ எந்த மாதிரி மர இலைகளை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்தி, வாகை, சூபாபுல், கிளேரிசீடியா, கொடுக்காப்புளி, கல்யாண முருங்கை, இது போன்ற மரங்களின் இலைகளை வந்து நம்ம கால்நடைகளுக்கு பசுந்தீவனத்திற்கு மாற்றாக நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு தீவனமாக கால்நடைகளுக்கு இருக்கும். ஒரு சில பேர் நினைப்பாங்க மர இலைகளில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு, ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். மர இலைகளில் பார்த்திங்கன்னா 10-15% வந்து புரதச்சத்துக்கள் இருக்குது, 40-60% வந்து செரிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மரச்சத்தில் நம்மளுக்கு விட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளுக்கு கிடைக்கும். மர இலைகளில் சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் இருக்கும், மணிச்சத்து குறைந்த அளவில் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஈடு செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மர இலைகளோட சேர்ந்து நம்ம அரிசி தவிடு, கோதுமை தவிடு வந்து நம்ம சேர்த்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த அரிசி தவிடுலேயும் கோதுமை தவிடுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மணிச்சத்து வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மர இலைகளோடு நம்ம இதுவும் சேர்த்து கொடுக்கும்போது நமக்கு சுண்ணாம்பு சத்தும் சரி மணிச்சத்தும் சேர்ந்து கால்நடைகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிங்க, இப்போ வந்து எப்படி வந்து நம்ம கால்நடைகளுக்கு அந்த மர இலைகளை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொடுக்கும் வழிமுறைகள். ஸோ நம்ம மாடுகளுக்கு போய் மர இலையை உடச்சி திடீர்னு போட்டால் சாப்பிடுமா? அது நிச்சயமாக சாப்பிடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சிறிது சிறிதாக ஒரு இலையை உடச்சிட்டு வந்து மாடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பழகணும். முதல்ல நம்ம மாடுகள் மர இலையை தீவனமாக எடுத்துக்குதா அப்படின்றத பார்த்து நம்ம பழகப்படுத்தும் போது தான் அது சரியாக எடுத்துக்க முடியும். ரெண்டாவது, வெறும் மர இலைகளை மட்டும் அந்த மாடுகளுக்கு கொடுத்தா சாப்பிடுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சாப்பிடாது. ஸோ இந்த மர இலைகளோடு நம்ம என்ன சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைக்கோல், கம்பந்தட்டை, சோளத்தட்டை, கேவுரு தட்டை, கோதுமை தட்டை, இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அந்த மர இலைகளோடு சேர்த்து கொடுக்கும்போது மாடுகள் அதிக அளவு தீவனத்தை எடுத்துக்கும். இல்லை, ஒரு சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவனம் எடுத்துக்கலைன்னா, நம்ம மர இலை தீவனங்களை எடுத்துக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மர இலைகளை வந்து நம்ம உடச்சி அதன் மீது வந்து பார்த்திங்கன்னா 2% உப்பு கரைசலை தெளிக்கும்போது அந்த உப்பு கரைசலால் சுவையால் மாடுகள் கவரப்பட்டு அந்த தீவனத்தை வந்து எடுத்துக்கும். இன்னும் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மர இலைகளின் மீது வெல்லும் கலந்த கலவையை வந்து ஒரு நாளோ அல்லது ரெண்டு நாளோ தெளித்து அதுக்கப்புறம் மாடுகளுக்கு கொடுக்கும்போது அது சுவையினால் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் எடுத்துக்கலாம். காலையில் வெட்டிய மர இலைகளை மாலை வரையிலும், மாலையில் வெட்டிய மர இலைகளை காலை வரையிலும் வாட வைத்து கால்நடைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இப்போது மர இலைகளில் இருக்க அந்த ஈரப்பதத்தை 15% கீழாக காய வைக்கும் போது நம்ம அந்த மர இலைகளை நீண்ட நாட்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மர இலையில் இருக்கிற நச்சு பொருட்களோட அளவும் குறைஞ்சிரும், கணிசமாக குறைஞ்சிரும், அதுமாக பயன்படுத்தலாம். ஸோ மர இலைகளை வந்து நம்ம கறைவு மாடுகளுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாளுக்கு 8-10 கிலோ வரையில் வந்து அந்த மர இலைகளை கறைவு மாடுகளுக்கு நம்ம கொடுக்கலாம். வெள்ளாடுகளுக்கு 3-3.5 கிலோ அளவு நம்ம வந்து அந்த அகத்தி கீரையை வந்து நம்ம அகத்தி இலை வந்து நம்ம கொடுக்கலாம். செம்மறி ஆடுக்கு வந்து 1.5-2.5 கிலோ வரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகத்தி கீரையை வந்து மற்ற தீவனங்களும் சேர்த்து கொடுக்கும்போது ஆடுகளோட உடல் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு தோணலாம், சரி இது மட்டும் கொடுத்தா போதுமா இல்லை வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
வாழைக்கன்று கொடுக்கலாம். ஒரு வாழை மரம்னா பக்கத்தில் இருக்கிற அந்த வாழைக்கன்று வந்து மாடுகளுக்கு பசுந்தீவனத்துக்கு மாற்றாக அந்த வறட்சி காலங்களில் கொடுக்கலாம். குறிப்பாக அந்த வாழைக்கன்று வந்து சினை மாடுகளுக்கு கொடுக்கக்கூடாது, ஏன்னா அதிக கசப்பு இருக்கிறதுனால வந்து மாடுகள் ஒரு சில நேரங்களில் சினை கருவுறதுக்கான சினை வந்து அபாஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென்னை ஓலை கீற்றையும் நம்ம வந்து மாடுகளுக்கு பயன்படுத்தலாம். தென்னை ஓலையும் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பிரித்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் மரவள்ளி குச்சி, மரவள்ளி குச்சியும் நம்ம வந்து இந்த காலங்களில் நம்ம மாடுகளுக்கு பயன்படுத்தலாம். பறவை பயன்படுத்தும் போது எதுவாக எந்த தீவனமாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுக்கும்போது மாடுகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸோ நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் வறட்சி காலங்களில் மாடுகளுக்கு நீங்கள் தீவனமாக பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு தீவன தட்டுப்பாடு உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். இதன் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு பொருளாதார இழப்பும் ஏற்படாமல் நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நிச்சயமாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது கால்நடை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.